بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من بيوتكم سكنا صدق الله العظيم على بطر أرولالنم نگرتر أنبود يونم آخي يلام الله بن پيرال توانقوا ماغ نبيه بَرُمَانْ محمد الرسول الله صلى الله عليه وسلم أبرك அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர்பெற எனும் இத்தலைப்பில் நாம் இதுவரை எதற்காக குடும்ப வாழ்வு வேண்டும் எதற்காக திருமணம் புரிந்து வாழ வேண்டும் அப்படி திருமணம் புரிவதென்றால் பெண் எப்படி இருக்க வேண்டும் திருமணத்தில் மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் நடைபெறுகிற திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் அந்த திருமணத்திற்கு பிறகு கணவனாக மனைவியாக இருப்பவர்களின் பாத்திரங்கள் என்ன ஒரு நல்ல மனைவிக்கு என்னென்னவெல்லாம் அடையாளம் சரியில்லாதவளாக இருந்தால் அதற்கு என்ன அடையாளம் அதற்கு பிறகு சிறந்த கணவனுக்கு என்ன அடையாளம் கெட்ட கணவனாக இருந்தால் அதுபற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஆயத்திலும் மதிசிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன இவைகளையெல்லாம் இப்போது பார்த்து முடித்திருக்கிறோம் இப்போது நாம் இந்த தலைப்பினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம் ஒரு முன்மாதிரி முஸ்லீம் வீடு ஒரு முன்மாதிரி முஸ்லீம் இல்லம் எப்படி இருக்க வேண்டும் அந்த இல்லத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளின் வளர்ப்பு பெண் குழந்தைகளின் வளர்ப்பு வீட்டினுடைய சூழ்நிலைகள் வீட்டில் இருக்கின்ற மீடியா உள்ளிட்ட தகவல் தொடர்புகள் இது எல்லாவற்றையும் வரிசையாக பார்க்க போகிறோம் இன்றைய தினம் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இல்லம் எப்படி அமைய வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் மனித வாழ்வில் வீடு மிக முக்கியமானது பாதுகாப்பும் நிம்மதியும் பெறுவதற்கு பறவைகளுக்கு கூடுபோல் மனித குலத்திற்கு அல்லாஹ் தந்த பேரருள் வீடு ஒரு வீட்டின் மூலம்தான் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி சமூகத்தில் பாதுகாப்பு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இவைகள் எல்லாம் ஒரு வீட்டின் மூலம் கிடைக்கும் அதனால்தான் தான் திருக்குறானில் தேனி என்றொரு அத்தியாயம் உண்டல்லவா சூரத்து நகல் அந்த தேனி அத்தியாயத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இறைவன் மனித சமுதாயத்தின் மீது புரிந்த பெரும் பெரும் அருட்கொடைகளை எல்லாம் வல்ல இறைவன் பட்டியலிடுகிற போது வீட்டை ஒரு மிகப்பெரிய வெகுமதி என்று பட்டியலிடுகிறான் வல்லாகுஜ அழலுக்கும் மிம் சகனா வல்லாகுஜ அழலுக்கும் மிம் சகனா உங்கள் வீடுகளில் உங்களுக்கு சகன் நிம்மதியை அல்லாஹ் ஆக்கினான் வெளியில் ஆயிரம் ஆயிரம் டென்ஷன் கொடுக்கல் வாங்கல ஏகப்பட்ட பிரச்சனை அருகில் இருப்பவனோடு அலுவலகத்தில் அருகில் இருப்பவனோடு கடையில் அருகில் இருப்பவனோடு வாடிக்கையாளரோடு ஒரு மனிதன் சந்திக்கின்ற எல்லாவித சிக்கல்கள் பிரச்சனைகளிலே இருந்து அவன் ஓரளவு மனதளவில் விடுபட்டு இல்லத்திற்குள் வருகிற போது வருகிற போது அமைதி தவழும் இடமாய் ஒரு இல்லம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அமைதி தருவது வீடு என்று சொல்லுகிறான் முதல்ல எந்த மாதிரி வீடு அமைதி தரும்னு பார்க்கலாம் நாம் இந்த தலைப்பிற்குள் போவதற்கு முன்னாலேயே இன்னொரு விஷயம் முதல்ல ஒரு வீடு தூய்மையான சரியான வருவாயில் கட்டப்படணும் இன்றைக்கி பிரச்சனையே அதுதான் ஹராமான வருவாயில் தவறாக சம்பாதிக்கிற வருவாயில் நிலம் வாங்கி ஏகப்பட்ட பட்டி உள்ளிட்ட லஞ்சம் உள்ளிட்ட ஏராளமான செயல்களுக்கு பின்னாலே ஒரு வீடு கட்டி அதற்குள்ளே உட்கார்ந்து யாருலா எனக்கு நிம்மதியை கொடு எப்படி நிம்மதி கிடைக்கும் ஹராமான வீடு அது சம்பாத்தியம் ஹராம் ஒரு வீட்டின் அமைப்பு உன்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்கட்டும் அது வாடகையோ மற்றவையோ வருத்தமாக இருக்கிறது இதையெல்லாம் பேசுகிற போது சில பேர் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க என்று சங்கடப்படுவது கூட உண்டு போக்கியம் போன்ற ஒத்திக்கு விடுதல் போன்ற வீடே முழுக்க முழுக்க ஹராமாக இருக்கிறது ஹராம் அது சந்தேகம் இல்லை ரெண்டு வருஷத்திற்கென்று எழுதி ஒரு தொகையை கொடுத்து விட்டு ரெண்டு வருஷத்திற்கு பின்னாலே இவர் காலி செய்து விட்டு போய்விடுகிறார் போகும்போது அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறார் இருந்ததற்கு எந்த பைசாவும் கட்டலை மாத வாடகை எதுவும் இல்லை மார்க்க அறிஞர்கள் இதை ஹராம் என்று சொல்லுகிறார்கள் நான் அதுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு யாருலாம் என் ஊடு நல்லா இருக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் எப்படி முடியும் பெரும்பாலான பேர் இன்றைக்கு இதை செய்கிறார்களே சர்வசாதாரணமாக மார்க்கத்தில் ஓரளவு விவரம் தெரிந்தவர்கள் எல்லாம் கூட இதில் இருக்கிறார்களே ஆக வாடகையில் வீடு இருக்கலாம் சின்ன வீடாக கூட இருக்கலாம் அல்லாகவின் பரக்கத்து உள்ளே வந்துவிடும் சொந்த வீடு இருக்கலாம் தப்பில்லை விசாலமாக வீடு இருக்கட்டும் ஆனால் வருவாய்கள் சரியாக உள்ள தொகையால் அது கட்டப்படட்டும் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத எந்த அம்சமும் ஒரு வீட்டிலோ வீடு கட்டுகிற போதோ குடி போகிற போதோ இந்த அம்சங்களை இருக்கக்கூடாது இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரம் போன்றவைகளெல்லாம் இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் இவைகளில் தொடர்பில்லை அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை இஸ்லாம் ஏற்கவும் இல்லை இப்படி பாத்ரூம் வையி அப்படி சமையல் கட்டு வையி இதை அங்கே மாத்து அதை இங்கே மாற்று அந்த ஜோசியர் இதை இங்கே வைக்க சொன்னார் இந்த பூசாரி அங்கே வைக்க சொன்னார் என்ன இதெல்லாம் ஆரத்தியில் இருந்து திருஷ்டி பூசணியில் இருந்து எத்தனை எத்தனை செயல்பாடுகள் மார்க்கத்திற்கு முரணான செயல்களினால் ஒரு வீடு அமைக்கப்படுகிற போது அந்த வீட்டினுடைய நோக்கம் சரியாக நிறைவேறாது என்பது கவனத்தில் இருக்கட்டும் இனி அடுத்து ஒரு வீட்டுக்குள் இருக்கிற அமைப்பு எப்படின் எல்லாம் பார்க்கலாம் ஒரு முன்மாதிரி முஸ்லீம் வீடு எப்படி இருக்கணும் குரானில் அல்லாஹு சொல்லுகிறான் ஒரு வார்த்தை எல்லா வீடு வீடுகளிலே இருக்கின்ற வீடுகளை நிர்வகிக்கிற வீடுகளிலே குடியிருக்கிற வீடுகளிலும் இஸ்லாமிய சட்டங்களை எதிர்பார்க்கிற அத்தனை பேருக்குமான வசனம் அது குரானிலை இந்த வசனம் இருக்கிறதுக்கும் கிபிலா உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிபிலாவாக ஆக்குங்கள் லா தத்திஹா மகாபிர் மன்னரையாக ஆக்கிவிட வேண்டாம் வீடுனா கிபிலாவாக இருக்கட்டும் தொழுகை நடக்கட்டும் ஷரிய சட்டங்கள் இருக்கட்டும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தினால் ஒரு வீடு அமைக்கப்படட்டும் அதுதான் கிபிலா என்பதற்கு அர்த்தம் அதனால்தான் இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா வீடுகளிலே தொழுகை வேண்டும் வீடுகளிலே இறைவணக்கம் இபாதத்து நடக்க வேண்டும் வீடுகளிலே திலாபத்து ஆண் நடக்க வேண்டும் வீடுகளிலே திக்ருகள் நடக்க வேண்டும் இது எல்லாம் இல்லாத ஒரு வீடு முஸ்லிம் வீடு அல்ல வீட்டுக்குள்ளே செய்தி படிக்க நேரம் இருக்கிறது தொலைக்காட்சி பார்க்க நேரம் இருக்கிறது அரட்டை அடிக்க நேரம் இருக்கிறது பொழுதுபோக்கு அம்சங்கள் அத்தனையும் இருக்கிறது வீடுகளில் பொழுதுபோக்குவதற்கு வேறு சில விளையாட்டுகள் அது இது எல்லாம் எத்தனையோ இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்லலாம் ஒரு கேரம் போர்டு இருக்கிறது செஸ் விளையாடுகிறார்கள் நேரம் போகலன்னு மீன் தொட்டி வளர்க்கிறார்கள் நிறைய நடக்கிறது அல்லவா இப்போ இதுகளுக்கு இடையில இபாதத்தும் நடக்கணும் அல்லவா ஒரு வீட்டில் குரான் ஓதப்பட வேண்டும் அல்லவா ஒரு வீட்டில் ஆம்பளைகளுக்கு கூட மார்க்கம் என்ன சட்டம் சொல்லு தெரியுமா ஃபரலுகளை மாத்திரம் பள்ளிவாசலில் தொழுவுங்க சுண்ணத்து நஃபில் வித்துரு இதையெல்லாம் வீட்டில் தொடுவோங்க வீட்டில் தொடுவோங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க செல்லாரிசனத்தினுடைய வீடும் பள்ளிவாசலும் ரெண்டு ஒட்டனர் தான் ஸ்க்ரீனை திறந்து வெளியே வந்தால் பள்ளிவாசல் திரும்ப ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டால் வீடு அவ்வளோதான் வெளியில் கூட வர வேண்டியதில்லை மச்சு துண்ண பவையில் செல்லாரிசன் அடங்கியிருக்கிற இடம் இப்போ தெரியுமில்ல அவங்க அடங்கியிருக்கிற இடம் என்ன பள்ளிவாசல் என்ன எல்லாம் ஒன்று தான் ஆனாலும் இங்கே ஃபரதும் தொழுகுவாங்க ஸ்க்ரீனை திறந்துட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ளே அவர்கள் சுண்ணத்துக்கள் தொழுகுவார்கள் தஹஜத் அங்கே தொழுகுவார்கள் கியாமுல்லில் அங்கே தொழுகுவார்கள் என்ன காரணம் ஆம்பளையும் வீட்டில் தொழுகணும்னு சொல்றது எதுக்கு தெரியுமா வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்திலேயும் தொழுகை போன்ற இபாதத்து வணக்க வழிபாடு வீடுகளுக்குள்ளே நடக்க வேண்டும் இதற்கு யோசித்து பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லா அல்ல செல்ல முடிய வீடு சல்லாலை செல் இப்போ அடங்கியிருக்கிற இடம் தான் ஒரு சின்ன சின்ன ரூமு நாலு கபரு தான் உள்ளே இருக்க முடியுங்கிற அளவு தானே இன்னைக்கு அந்த வீடு இருக்கு ஒரு சின்ன வீடு யாராவது ஒருத்தர் குறுக்கப்படுத்திருந்தால் தொழுக கூட முடியாது ஆனால் அவ்வளவு இக்கட்டில் நபி செல்லா அல்லி செல்லம் வீட்டிலே தகஜ தொழுகிறார்கள் வீட்டிலே சுண்ணத்து நபில் தொழுகிறார்கள் பள்ளிவாசல்களில் பறந்துகளை நிறைவேற்றுகிறார்கள் அதீசில வருகிறது செல்லா அல்லி சஜிதாக போகிறப்போ சில நேரங்களில் குறுக்கே ஆயிஷா அதிகளாக ஒன்காக இருந்தால் செல்லல்லா அல்லி செல்லம் தொழுகுகிற போது தட்டுவதை வைத்து அவர்கள் நகர்ந்து கொள்வார்கள் ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம் செல்லலாழி செல்லும் தொழுகுதோடு மட்டுமல்ல சில நேரம் மனைவிமார்களை விட்டும் இருக்கிறார்கள் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலே தொழ வேண்டும் ஆம்பளையும் வீட்டில் தொழுகணும் ஒரு வீட்டில் பெண்கள் தொழுகிறார்கள் சகோதரிகள் தொழுகிறார்கள் சகோதரர்கள் தொழுகிறார்கள் தாத்தா தொழுகிறார் தகப்பனார் தொழுகிறார் தம்பி தொழுகிறான் அண்ணன் தொழுகிறான் அந்த வீட்டில் இருக்கிற வம்சம் கடைசி வரை தீனுடைய தொடர்பிலேயே இருக்கும் இன்னைக்கு வீடு இந்த இபாதத்துகளை விட்டும் நிறைய வீடுகள் காலியாகிவிட்டது முசல்லாக்கள் வீடெங்கும் விரிக்கப்பட வேண்டும் அது நல்ல வீட்டிற்கு அடையாளம் சஹீகுல் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட நூல்களில் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் ஹதரத் ஐத்துபான் இப்ப மாலிக் ரதி அல்லாஹு அன்கு என்கிற நபி தோழர்பான் ரதி அல்லா அவர்கள் வருகிறார்கள் எதுபான் ரதி அல்லாஹூ வந்து செல்லல்லா அலி செல்ல சொல்கிறாங்க என் வீடு தூரமாக இருக்குது நான் என் வீட்டிலேயே ஒரு தொழுகருக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல வந்து முதல் முதல்ல நீங்கள் தொழுகையை ஆரம்பித்து கொடுங்க அப்படின்னு வர்றாங்க வித்தியாசமாக ரசூல் செல்ல அலி செல்லம் அவருடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு என்ன ஆம்புளைகளும் வீட்டில் இபாதத்தை செய்யணுங்கிறதுனால அவருடைய இடத்துல முதன் முதலாக தொழுது காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நவிசல்லா செல்வம் கிளம்புனாங்க கொஞ்சம் சகாபாக்களும் கூட போனாங்க வீட்டுக்கு போயாச்சு சல்லா அலி செல்லம் கேட்டாங்க ஐந துரி அண்ட் தக்குமலி சொலாத்திக் நீ தொழுகிறதுக்காக எங்கே நிற்கணும்னு நினைக்கிற இந்த வீட்டில் அப்படின்னு கேட்டாங்க அவர் ஒரு மூளையை காட்டினார் இந்த இடத்துல தான் நின்று தொழுகலான்னு நினைக்கிறேன் சல்லல்லா அல்லி செல்லம் போய் முதல்ல அங்கே ரெண்டு ரக்காய் தொழுகிறதுக்கு தப்பீர் கட்டிட்டாங்க சாபாக்கள் சொல்கிறாங்க நாங்களும் ரசூல்லா தொழுத ஒன்று பின்னாடி செப்பல நின்று நாங்களும் தொழுதோம் நாங்களெல்லாம் தொழுது முடித்து விட்டு திரும்பினோம் எழுத்துமாநிபெரும் மாலிக்ரதிகளாக கொண்டுவதற்கு பிறகு அந்த இடத்துல எப்போதும் தொழுவார்கள் ஹதீஸில் தெரிய வர்ற செய்தி வீட்டிலே தொழுகைக்கென்று இடம் இருக்க வேண்டும் வருங்காலத்தில் எந்த காலத்திலேயும் நம்முடைய வீட்டின் வாரிசுகள் இந்த இடத்தில் என் தாய் தொழுகுவாள் இந்த இடத்துல எங்கள் நன்னி எங்கள் ராதி எங்களுடைய பாட்டி தொழுகுவாள் என்று இடம் காட்ட வேண்டும் ஓதுவதற்கும் தொழுகுவதற்குமான உகந்த சூழல் வீட்டுக்குள்ளே நிலவுமானால் அல்லாஹின் பரக்கத்துகள் அந்த வீட்டை கதவு திறந்து இல்லாவிட்டாலும் வந்துவிடும் எந்த ஊர்வாசிகளாக இருந்தாலும் ஈமான் கொண்டதோடு இறையச்சமும் கொண்டிருந்தால் வானத்திலிருந்து திறந்து விடுவேன் என்று எல்லா வாக்குறுதி வீட்டில் அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அல்லவா அதுதான் உண்மையாக முன்மாதிரியான முஸ்லீம் வீடாக இருக்க முடியும் இங்கே இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் வீட்டில் தொழுகிறதுனால ஆம்பளைகளுக்கு கூட ஒரு சில முக்கியமான பலன் இருக்குது என்ன தெரியுமா அதிகமாக முகஸ்தூதி இருக்காது வெளியில எங்கேயாவது தொழுகிறப்போ அவன் பார்க்கறான் இவன் பார்க்குறாங்க மாதிரி இருக்கும் நாம சொந்த வீட்டில் தொழுகிற போது முகஸ்தூதி அவ்வளவா இருக்காது ரெண்டாவது விஷயம் குழந்தைகளுக்கு தொழுகுவதை கற்றுத்தருவதற்கு அது ஒரு பாடமாக இருக்கும் மூணாவது விஷயம் இது நபிசல்லல்லாஹு வழி உடைய சுண்ணத் உபரி தொழுகைகளை வீட்டிலே தொழுதல் என்கிற நாயகத்தினுடைய சுண்ணத்து நிறைவேறும் இப்படி நிறைய நன்மைகள் ஆக ஒரு வீடு இறை வணக்கங்களால் நிறம்பட்டும் நைட்டு பிந்திய இரவு நபிசல்லாலே செல்லும் தொழுகிறதுக்கு முன்னாடி இரவு எல்லாம் முடிச்சிட்டு அவங்க வித்துரு தொழுகிற போது சில அறிவிப்புகளில் வருகிறது ஆயிஷா அம்மாவை எழுப்புவாங்க கூமி ஆயிஷா ஆயிஷாவே எழுந்துரு வித்துரு தொழுதுட்டியா வித்துரு தொழுகு என்று சொல்லி ரசூலுல்லாய் செல்லா அல்லி செல்லும் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஒன்ஹாவை எழுப்பினார்கள் என்று ஹதி சிலை இருக்கிறது இப்படியெல்லாம் இபாதத்துகளாக ஒரு வீடு கட்டமைக்கப்பட்டால் அங்கிருந்து வெளியே வர்ற ரிசல்ட்டுகள் நல்லாயிருக்கும் இல்லையா குரான்லா அல்லா என்ன அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறான் பல் பலது இது நிரப்பி ஒரு நல்ல ஊர் அந்த ஊரில் இருந்து விளையிற செடிகொடிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் வல்லதி ஹபுச லா ஹஹ்ருஜு இல்லா நகிதா ஏற்கனவே கெட்டு போன ஊராக இருந்துச்சுன்னா அதில் இருந்து வெளியே வர்ற முடிவுகள் விளைவுகள் அத்தனையும் அதில் வெளியே வர்ற எல்லாமே அசிங்கமாகத்தான் இருக்கும் அதனால் சமூகத்தில் ஒரு மனிதன் கெட்டவனா நல்லவனா என்று தீர்மானிப்பதற்கு சில மனிதர்களை இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தீர்மானிப்பதற்கு அவர்களின் வீட்டுச் சூழல் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இன்றைக்கி வருத்தம் அந்த வீட்டு சூழல் இல்லை ஷரியத்து முதல்ல வீட்டில் இருக்கணும் வீட்டில் சரியத்து இல்லை என்றைக்காவது நோன்பு வர்ற அன்னைக்கு சரியத்து பெருநாள் அப்போ சரியத்து கல்யாணத்தப்போ சரியத்து மவுத்தப்போ சரியத்து அன்றாட வாழ்க்கையில் வீட்டில் சரியத்து கிடையாது மார்க்க சொல்லுகிறபடி சென்மார்க்கப்படி நடக்கிறது இல்லை பின்ன எப்படி அந்த வீட்டில் அல்லக்கூடிய பறக்கத்து வரும் எத்தனை வீடுகளில் திருக்குறான் இன்றைக்கு நின்று போயிருக்கிறது தெரியுமா ஓதப்படுறது அப்படிங்கிறது விரல் வெட்டி எண்ணிடலாம் தொண்ணூறு சதவீத வீடுகளில் குரானை எடுத்தல் என்பது இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் பறக்கத்து இல்லைன்னா எப்படி இருக்கும் முசீபத்து வருதுன்னா ஏன் வராமல் இருக்கும் பெரிய பெரிய நோய்கள் வருகிறதுனா ஏன் வராமல் இருக்கும் குரானை கையில் தூக்கி பழகிவிட்ட ஒரு வீட்டுக்குள் சைத்தான் நோய் எதுவாக இருந்தாலும் வருவதற்கு வெறுக்கப்படுமே தடை வருமே சலாமும் சொல்லிவிட்டு பிஸ்மில்லாவும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய திக்ரு செய்கிற ஒரு வீட்டில் ஒரு சைத்தான் இன்னொரு சைத்தான்ட்டு சொல்லி பேசிக்குவாங்களா என்னன்னு லா மபி தகுனா இன்னைக்கு நைட் இங்கே தங்க முடியாது இந்த பையன் உள்ளே வர்றப்பவே ஓதிட்டு வந்துட்டான் இன்றைக்கி இந்த நைட்டு தங்க முடியாது அல்லாகவுடைய துதிக்கிற அந்த நாமங்கள் இருக்கிற இடங்களிலே தானே அசுத்தங்களும் அசிங்கங்களும் வராது இன்றைக்கி எல்லாம் வருது அதீசில் வருது சூரத்துள் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ சூரத்துள் பக்கரா ஓதப்படக்கூடிய வீட்டில் இருந்து சைத்தானெல்லாம் விரண்டு ஓடுதுன்னு அதீசில் வருது எந்த பலாய் முசீபத்துகளாக இருந்தாலும் விரண்டு ஓடுன்னு அதீசில் வருது எத்தனை வீட்டில் சூரத்துள் பக்கரா ஓதுறவங்க இருக்காங்க வருஷத்தில் சில பேர் ரமதானில் ஓதுகிறார்கள் அதையும் கூட விட்டு விடுகிறார்கள் எந்த வீட்டுல சூரத்துள் வாக்கு ஆ மகிரிபுக்கு பின்னாலே இதாத்தில் வாக்குள்ள ஓ இவ காதிபா என்று தொடங்குகிற அந்த சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் வறுமை வராதுன்னு அதிசருக்கு வறுமை அவர்களுக்கு வராதுன்னு யாரெல்லாம் காசு காசு கொடு சம்பளத்தில் பறக்குது எல்லாம் கேட்குறீங்களே ஏன் ஒரு வாக்கு அவங்க வீட்டில் ஓதவர்கள் எத்தனை பேர் தாய் ஓதட்டும் பிள்ளை ஓதட்டும் பையன் ஓதட்டும் வறுமை வருமா பார்த்து விடலாம் நீங்கள் எத்தனை கடை வைத்திருப்பீர்களோ எத்தனை விவசாய நிலம் வைத்திருப்பீர்களோ சம்பாத்தியத்திற்கு எத்தனை வழி வச்சிருப்பீங்களோ எல்லாம் நினைக்காம எந்த ரிசுக்கும் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது ஆனால் ரிசுக்கை இழுத்து கொண்டு வருகிற சக்தி சூரத்துள் வாக்கியாவுக்கு உண்டு எத்தனை பேர் வாக்கியா ஓதுறாங்க சூரத்துள் வாக்கியாவை இபனு மசூதரத்தில் தான்கும் மௌத்தா போகிற மாதிரி இருந்தாங்க அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் யாரோ போய் பார்த்தவங்க அவங்கள்ட்ட கேட்டாங்க இப்ரூ மசூத் ரதியல்லானுகிட்ட நீங்கள் மௌத்தாப்பா போகிறீங்க உங்கள் பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போகிறீங்க பூரா வயசு பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுங்க என்ன இப்படி விட்டுட்டு போகிறீங்களே ஒன்றும் சொத்து பத்தும் ஒன்றும் வைக்கலை இப்படி ஆயிடுச்சேன்றப்ப இப்ர மசூத் ரதியல் தான் சொன்னாங்க என் பிள்ளைகள் எந்த காலத்துலேயும் வறுமையில் போக மாட்டாங்க ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நாள்தோறும் மகிழ்வுக்கு பின்னால் சூரத்துல் வாக்கியாவை ஓத சொல்லி எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்கு வறுமை வராது என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தோனோ இல்லையோ சூரத்தில் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் அன்றாடம் ஓதிக்கொண்டு வருகிறார்கள் அவர்களை வறுமை பீடிக்காது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இவர் மசூதர் ரத்திகளாக மரண நேரத்திலேயும் என்ன உறுதி தெரியுமா திருக்குர் ஆனில் சூரத்துல் வாக்கையா போன்றவைகளை ஓதுகின்ற வீடுகளில் வறுமை வர முடியாது பஹரா ஓதுகிற வீடுகளில் ஷைத்தான் குடியிருக்க முடியாது திருமறையின் வசனங்கள் மாறி மாறி உச்சரிக்கின்ற உதடுகள் ஒன்று கூடி இருக்கின்ற அந்த வீட்டிற்கு அல்லாத பெருநோய்களை அனுப்பி வைக்க மாட்டான் திடீர் மரணங்களை அனுப்பி வைக்க மாட்டான் நமக்கு எதனால வீட்டில் நிம்மதிங்கிற அம்சம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டோம் நிம்மதியை கெடுப்பதற்கு ஒரு வீட்டில் என்னென்ன தேவையோ அது அத்தனையும் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறது ஒரு முஸ்லிம் வீடு என்று வருகிற போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் இருக்கிறது அதே சில வருகிறது லா நாயோ உருவப்படங்களோ இருக்கிற வீடுகளில் மலக்குகள் வரமாட்டார்கள் நாம் இன்னைக்கு இதையெல்லாம் வச்சிட்டு தான் துவா செய்கிறோம் யார்லா எனக்கு ரஹமத்து குடு எனக்கு பரக்கத்து குடு ஒரு காலத்தில் தோட்டங்களில் பாதுகாப்புகளுக்காக நாய் வளர்க்கப்பட்டது திருட்டு பயத்திற்காக வேண்டி ஊர் மக்கள் நாய் வளர்த்தார்கள் இன்றைக்கி வீடு வீடு நாய் வளர்க்குறதெல்லாம் ஒரு 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 பழக்கமாக பண்பாடு மாதிரி ஆயிடுச்சு அன்றாட பழக்கம் மாதிரி நாய் வளர்த்துறத அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நினைக்கிறாங்க எல்லாம் காப்பாற்றணும் தோட்டம் போன்றவற்றிற்காக வண்டி பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு நாய் வளர்த்துவதற்கு அனுமதி உண்டு சும்மா வீட்டில் செல்லப்பிராணிகள் என்கிற வரிசையில் நாய் இல்லை செல்லப்பிராணிகளில் இப்போ பூனை எல்லாம் ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து செல்லப்பிராணிகள் வரிசையில் இஸ்லாமியை ஏற்றுக்கொள்ளுகிறது எல்லாம் வீட்டில் வளர்த்தலான்னு ஆனால் நாய் வந்து செல்லப்பிராணிகளில் இல்லை இந்த உலகம் அதை வைத்திருக்கிறது மார்க்கத்தை பொறுத்தவரையும் அது இல்லை அது இருக்கிற இடத்துல மழக்கு வரமாட்டாங்கன்ட்டு இருக்குது இன்னும் ஒன்று இருக்கிறது உருவப்படங்கள் இருக்கிற வீட்டிற்கு வரமாட்டார்கள் நாம் வரிசையாக எல்லா படத்தையும் மாட்டி வச்சுருவோம் கல்யாண போட்டால் இருந்து அத்தனையும் எப்படி வருவார்கள் மலக்குகள் மலக்குகள் வரமாட்டார்கள்னால் ரஹமத்துடைய வர வரமாட்டார்கள் இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கணும் நீங்கள் அப்படி போட்டா ஏதாவது மாட்டி வச்சுட்டா மலக்குலாம் வரமாட்டாங்க போட்டுருக்கு அதனால் மௌதா போகிறதுக்கு ரூ வாங்குற மலக்கு வராமல் இருப்பார் நம்ம தம்பிச்சுக்கலாம் ஒரு நாயை கொடுத்து வச்சுட்டோம்னா அப்படியெல்லாம் இல்லை அவங்கெல்லாம் வந்து அதாபுடைய மலக்குகள் வேதனைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குகள் இந்த ரூகு வாங்க வர்றவரு வேதனை கொடுக்குறவங்க முசீபத்தை கொடுக்கறவங்க அதுக்கு நியமிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க நீ நாய் வச்சாலும் சரி பேய் வச்சாலும் சரி வந்துருவாங்க ஆனால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா ரஹ்மத்துடைய மலக்குகள் அல்லாஹுவின் அருளை சுமந்து கொண்டு வீடுகளுக்கு ரஹ்மத்தை தருவதற்கு நியமிக்கப்பட்ட மலக்குகள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த வழக்குகள் இந்த இடங்களிலே வரமாட்டார்கள் என்பது அர்த்தம் ஒரு முஸ்லீம் வீடு இந்த மாதிரி மார்க்கம் விரும்பாத இதையெல்லாம் விட்டு அந்த வீடு சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் அது சரியான முஸ்லீம் வீடு முன்மாதிரியான முஸ்லீம் வீடு குரானில் அல்லா ஒன்னை மட்டும் காப்பாற்றிக்கனு சொல்லலை என்ன சொல்கிறான் தெரியுமா குவ அன்புசக்கும் வஹலிக்கும் நாரா உன் குடும்பம் எல்லாத்தையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக்கோ ஒரு 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 வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் முதலில் அந்த வீடும் அந்த வீட்டினுடைய அமைப்பும் இஸ்லாமிய மயமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வீடு நல்ல வீடாக விளக்கத்துக்குரிய வீடாக ஆகும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு கணவன் மனைவிக்கு எல்லாருக்கும் உரத்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா இன்னைக்கு டேட்டில் பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ வெளியிலே உள்ள சூழ்நிலைகளோ வெளிச்சூழல்களோ சமூகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களோ இது எதுவும் நம்முடைய பிள்ளைகளுக்கோ வீட்டுக்கோ ஒழுக்கத்தை தர வல்லவை அல்ல வெளியில் கிடைக்காது அப்படின்னா வீடு தான் வீடு முதலில் அதுதான் பள்ளிக்கூடம் அதுதான் பள்ளிக்கூடம் வீட்டுக்கே அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அப்படித்தான் பேர் வச்சாங்க படின்னு பேர் படின்னு அர்த்தம் வாழ்க்கையை படின்னு அர்த்தம் வீட்டுக்குள்ளேயே பள்ளி அறை இருக்கும் வீட்டினுடைய எல்லாமே என்ன தெரியுமா ஒரு கல்விக்கூடம் வீடு ஒரு கல்விக்கூடம் நாம் நினைக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போய் ஒழுக்கம் வெளியில் போய் ஒழுக்கம் கிடைக்காது இன்றைக்கி எங்கேயுமே ஏறத்தால் சூழ்நிலைகளெல்லாம் கெட்டுப்போயிருக்கிற ஒரு நிலையில் ஒரு ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக மார்க்க நெறிப்படி வளர்ப்பதற்கு யாராவது விரும்பினால் முதலில் உங்கள் வீடு டோட்டலாக இஸ்லாமிய கண்ட்ரோலில் வீடு வரணும் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வீடு அமையணும் வீட்டில் நபிமார்கள் வரலாறு புத்தகம் இருக்குதா நிறைய வீட்டில் இல்லை ஒரு தர்ஜுமதுள் குரான் டிரான்ஸ்லேஷன் இருக்கா இல்லை வெல்வெட்டில் போடப்பட்ட குரான் இருக்கிறது நீங்கள் வாசிப்பதற்கென்று உங்களுடைய தாய்மொழியில் தமிழ் மொழியில் அல்லது உங்களுக்கு தெரிந்த மொழியில் திருக்குறான் விரிவுரை எத்தனை வீட்டில் வச்சுருக்காங்க நபிமார்கள் வரலாறு வலிமார்கள் வரலாறு சஹாபாக்கள் வரலாறு எத்தனை எத்தனை இருக்கிறது நூல்கள் இன்னைக்கு அவைகள்லாம் பஞ்சம் இல்லாமல் கிடைக்குது கொண்டு வந்து வீட்டில் வச்சது உண்டா முதல்ல வீடுகளில் இஸ்லாமிய நூல்களை வைப்பதற்கென்று ஒரு சின்ன அலமாரி இருக்கா நீ பொம்மை வைக்கிறக்கும் கேடயம் வைக்கிறக்கும் கிண்ணத்தை வைக்கிறக்கும் எதை எதையோ வைக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செல் படிச்சிருக்கீங்களே அழகழகாக கப்போர்டுகள் அடித்திருக்கிறீர்களே இஸ்லாமிய புத்தகங்களுக்காக ஒரு அலமாரி உங்கள் வீடுகள்ல உண்டா சரி உங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவிய பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தமான புத்தகங்கள் இது போன்ற வரலாற்று செய்திகளை படிக்க உண்டா எவைகளெல்லாம் எல்லாம் தரப்பட வேண்டுமோ அவைகளை தருவதற்குள்ள வாய்ப்புகளே இல்லாமல் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் வீடு கெட்டுப்போவதற்கு என்ன வேண்டுமானாலும் இன்னைக்கு முஸ்லீமுடைய வீட்டில் கிடைக்கிறது ஆனால் உருப்படியாவதற்கு திருந்துவதற்கு இறைநெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவதற்கு தேவையான அம்சம் ஒரு வீட்டில் வேண்டுமல்லவா எனவே முடிவாக்கிக் கொள்ளுங்கள் முதலில் வீட்டிலே சரியாக வர வேண்டும் வந்தால்தான் அதற்கு பிறகு அந்த வீட்டில் இருந்து வெளிப்படுகின்ற ஆண் பெண் குழந்தை பெரியவர் எல்லா எல்லா ரிசல்ட்டுகளும் சரியாக அமையும் அந்த அடிப்படையில் ஷரியத்து சட்டப்பிரகாரம் ஒரு வீடு அமைவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கணவன் மனைவிகளாக குடும்பம் நடத்தக்கூடிய இந்த நல்ல இல்லங்களில் அல்லாஹு தாலா இல்லத்திற்குள் முதலில் இஸ்லாத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் ரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா